இந்த இடம் வந்து குருநகர் முதல் வந்து குப்பம் இட இருந்த இடம். சரியா, நாங்கள் முந்தி வந்து பாக்கல இந்த இடத்துல நிக்கவே இல்லாது. அழகான கிராமம், இப்ப பாருங்க இவ்வளவு கிளீன் ஆயிருக்குன்னு சொல்லி. இப்ப இந்த பகுதியில வந்து யாழ்ப்பாணத்துல இருந்த நகரத்துல இருக்க மக்கள் வந்து இந்த பகுதிக்கு வர்றது கண்டிப்பா, யாரும் வெளிநாடு இல்ல வந்தா நாம நகரத்தை பாத்துட்டு அப்படியே போயிடும். இப்ப சரியான வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த பிளாஸ்டிக் போத்துல எல்லாம் வந்து கண்ட பாட்டுல போடாமல் அதுக்கு கண்டு தனியா இடம் எல்லாம் ஒதுக்கி இருக்கீங்க. வெளிநாட்டுக்காரர் தான் நங்கராக்கள்லாம் நீங்க நன்றி. கொழும்புல பாத்தீங்கன்னு சொன்னா பகுதி வீடுக்கார யாரு என்ன எங்க இருக்கிற இப்ப வர போறான்னு ஒண்ணுமே பாக்கல. நிலைமை அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பலமே அப்படித்தானே ஆனா இங்க வந்து இப்படி இல்ல. அதுதான் அந்த மீனவ கிராமத்தை வந்து நாங்க கண்டிப்பா காட்டணும்னு நாங்க வந்தோம் பாருங்க. இதுல வந்து இன்னைக்கு மீன்பிடி தொழிலுக்கு போயினோம். மீனை கருவாடாக்குற பதப்படுத்தல் முறை. இந்த கடற்கரையெல்லாம் நாங்க இறங்கி நடந்து தெரியல தெரியல போத்தல எல்லாம் ஷாப்பிங் பேக் எல்லாம் இடம் எல்லாம் நல்ல நீட்டா மிதாம இருக்கு. வெளிநாட்டுக்கார சப்போர்ட் செய்த அப்படியா பாருங்க. அவர் என்ன மாதிரி பட்டு வெட்டி கொடுத்து வச்சுக்கான்னு பாருங்க வெள்ளக்காரர். வணக்கம், நான் தான் மைக் போட்டிருக்கேன். அது அன்னாடா காணொளி, இது வந்து என்ன காணொளி. இப்ப என்ன விஷயம் சொன்னா இன்றைக்கு ஃபுல்லா அன்னோட தெரிஞ்சதால முழு நாளும் யாழ்ப்பாணத்தை எப்படி சுத்துறது எப்படி பாக்குறது என்ன செய்யறது தான் ஒரு ஒரு வழி பண்ணிட்டோம். யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தை வழி பண்ணிட்டோம். முழு காணொலியும் அண்ணாண்ட யூடியூப் சேனல்ல வரும். அப்படி எடுத்து வச்சிருக்கிறார் உண்மையில. யாழ்ப்பாணத்துல கண்டன் இல்ல கண்டன் இல்ல, வீடியோ எடுக்கிறதுக்கு டம் இல்லன்னு சொல்லிக்கொண்டு திரிவாங்க பல பேர். ஆனா அண்ணோட திரியக்கெல்லாம் தெரியுது ஒவ்வொரு விஷயம் திரிகிற ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள் எல்லா இடமே வந்து பல விஷயங்கள் பல பேருக்கு எடுத்து காட்டலாம். அந்த வீடியோ காணொலி வந்து அப்படி எடுக்கலாம்னு தெரியுது உண்மையில. அதுதான் நாங்கள் இன்றைக்கு வந்திருந்தோம். வந்த வழியில் இன்றைக்கு நான் எனக்கு கட்டாயம் ஒரு வீடியோ வேணும் என்றதால இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். இந்த இடம் வந்து குருநகர் பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். குருநகர் அப்படின்றது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அழகான கிராமம். இப்போ நான் வந்து இது முதல் தரம் வந்திருக்கேன். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க நல்ல இடமா நீங்கள் போய் பாருங்கள் கட்டாயம் வீடியோவில் காட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த அந்த நம்பிக்கையில் நான் இங்கே வந்தேன். வந்து பார்க்கும்போது நான் வரும்போது பார்த்து அந்த படகுகள் இந்த இந்த கடற்கரை இந்த அந்த அழகு வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதையும் தாண்டி பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஏதோ ஒரு சொற்களை ஒத்துக்குள்ள போன மாதிரி இருக்குது. அப்படி இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப இந்த பகுதியில வந்து யாழ்ப்பாணத்துல இருந்த நகரத்துல இருக்க மக்கள் வந்து இந்த பகுதிக்கு வர்றது குறையில்ல. கண்டிப்பா யாரும் வெளிநாடு இல்ல வந்தா நாம நகரத்தை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். கோயிலுக்கு போவோம், அங்க போய் ஐஸ்கிரீம் குடிப்போம், இப்படியே சாப்பிடுவோம், அப்படியே போயிடுவோம். யாழ்ப்பாணம் இப்போ வேணும்னா அங்கே புங்குடுதீவி பக்கம் போவோம், நெடுந்தீவி போவோம், அந்த மாதிரி நயனாதீவி போவோம். இந்த மாதிரி பிரதேசங்களை வந்து நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், பாரதம் இல்லை. அதனாலதான் இந்த பிரதேசத்தை நாங்கள் தேடி வந்தோம். கூகுளில் போடும்போது கூட நான் பார்த்தேன் இந்த பிரதேசத்தை, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த வித்தியாசமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுவும் முதல் வந்து நீங்க பாக்கல வந்து இந்த நகரத்துல இருந்ததை விட இப்ப இந்த கடற்கரை பேரு நகரம் இல்ல, அது கிராமம். கிராமம் இந்த இடத்தை வந்து துப்புரவு செய்யிருக்கிறாங்க. இப்ப குறுகிய காலத்துக்கு போன வருஷம் கடைசியில வந்து இந்த இடம் எல்லாம் வந்து துப்புரவு செய்யப்பட்டது. அதாவது நாங்கள் அங்காலே ஒரு பகுதி உண்டு. நாங்கள் இப்ப நிக்கிற இடம் எல்லாம் வந்து முதல் குப்பமடை இருந்த இடங்கள் இப்ப துப்புரவு பண்ணி நல்லா கிளீனா வச்சிருக்கணும். இந்த மக்கள் எப்படி இருக்கணும் அவங்க இருந்து வாழ்க்கை முறை, அந்த வெளியில இருந்து கதைச்சு கொண்டிருப்பினம், அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இங்க வரும் உணர்வு, அந்த உணர்வு இங்க வரும். அதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம். மறக்காம புதுசா எங்க காணொலி பாக்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் முதல் வந்து குப்பம் இட இருந்த இடம். சரியா, நாங்கள் முந்தி வந்து பாக்கல இந்த இடத்துல நிக்கவே இல்லாது. இதுல வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இந்த பாலத்து இதால சிட்டியான குப்பைகள் இதாக இருக்கும். இந்த இடம் துர்நாற்றம் பீசுற இடமா இருந்தது. இப்ப பாருங்க இவ்வளவு கிளீன் ஆயிருக்குன்னு சொல்லி. உண்மையில நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் இருக்கு. இதுல கருவாடு எல்லாம் போட்டு காய விட்டு கொண்டிருப்பாங்க. அதையும் போய் பார்க்கலாம் பாங்க. இதுல எல்லாம் நாங்கள் முந்தி வந்திருந்தோம். வந்து சும்மா கிராமத்தை பார்க்கணுமென்ற வரைக்கும் இந்த சம்பவங்களை இதில் பார்த்து நாங்கள் கருவாடு போட்டு காயை விட்டு எடுத்து இதை வந்து கடையை கொண்டு விற்பினோம். அங்காலே இந்த கருவாடு செய்முறை தொழிற்சாலை வந்து இருக்குது. அதையும் சும்மா போய் நாங்கள் பார்க்கலாம். அதாவது கருவாடு மீனை வந்து எப்படி கருவாடை வெட்டுறது அந்த விஷயம் வந்து இதில் பார்க்கலாம். அந்த உப்பு தடவி செய்து கொண்டிருக்கிறான். அந்த மீனை கருவாடாகிற பதப்படுத்தல் முறை அப்படியா பாருங்க. மீன் எடுத்து அந்த முள்ளெல்லாம் ரெண்டாக பிளக்குற அந்த அண்ணா அதில் பாருங்க, பிளந்து அதை எடுத்து இங்கே கொடுக்க இந்த அண்ணா ஓண்ட ஓண்ட எடுத்து கிளீன் பண்ணுறார். அதை கிளீன் பண்ணி இங்கே கொடுக்க இங்கே கடைசியாக வரும் உப்பு போடுறது. இதில் பாருங்க அந்த அம்மா உப்பு போடுறா. உப்பு போட்டு இது கருவாடை பதப்படுத்திக்கணும் அதில் காய வச்சு. ஓகே,
இப்போ நாங்கள் இதிலிருந்து கிராமத்துக்கு உள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த கிராமத்துக்கு உள்ளே போகிறோம். ஒரு சைடு வந்து கடற்கரை, மற்ற சைடு வந்து வீடு. ஆமாம், சந்திரன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் இங்கே வந்து இப்படி தான் ஃபன்னாக இருப்பினோம், நல்ல ஜொலியாக இருப்பினோம். இதுதான் வீடுகள். இந்த முதல் வந்து வீடுகள் வந்து இருக்கிறத விட இப்போ வந்து கொஞ்சம் நவீன முறையில் மாற்றி அமைச்சிருக்கணும். சரியா? இந்த பகுதியில் நாங்கள் போயிட்டு இங்கே இருக்க வீடுகளில் இருக்கிற ஆக்களோட கதைக்க முடிஞ்சால் நாங்கள் காய்ச்சி பார்க்கலாம். முதல் நாங்கள் இந்த இடத்துல வர்றதை விட இப்போ சரியான வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் போத்துல எல்லாம் வந்து கண்ட பாட்டில் போடாமல் அதுக்கண்டு தனியாக இடம் எல்லாம் ஒதுக்கியிருக்கணும். உண்மையில் இந்த கிராமம் அவ்வளவு முன்னேறி இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதை இப்போ பார்க்கக்கூடிய பாருங்கள். பெயிண்டிங்கெல்லாம் அங்கே இருக்கு. வணக்கம்மா. நாங்கள் முதல் இந்த உங்களோட ஊருக்கு வர்றதை விட இப்போ சரியான மாற்றம். இந்த பிளாஸ்டிக் போத்துல எல்லாம் அப்படி போடுற இடம், அந்த குப்பை மாடு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்கிறார். உண்மையில் பார்க்க நல்லா இருக்கு. அது யார் செஞ்சாங்க? அப்படி எவ்வளோ எப்போ நடந்தது? அது கார்த்திகை மாதம் திறப்பு விழா நடந்தது. அஞ்சாவது அது ஒரு வெளிநாட்டுக்காரர் தான் எங்கட ஆக்கள்லாம் நீங்க நின்றதெல்லாம் செய்த வெளிநாட்டுக்காரர் தான் காசுகள் அனுப்பி வெளிநாட்டுக்காரர் தான் இதெல்லாம் உதவி செய்தோம். எங்கட ஊர் ஆள் தான் நான் அதெல்லாம் முன்னு எல்லாம் செய்தேன். அவங்க தான் இந்த குப்பைகள் எல்லாம் இதுகளெல்லாம் பற்றி எவ்வளோ மாற்றம் என்ன நேரம் வந்து நீங்கள் இப்படித்தான் வெளியே இருந்தெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கீங்க. இது எங்க ஊர்ல அப்படி இல்லையே, அந்த காலத்துல நீங்கள் வந்து என்ன வைக்கப்படுறீர்கள்? எங்கட கிராமத்தை பாப்பேன். நீங்க இப்படி பாத வழியிலே இருந்து கதைப்பீங்க, அது அக்கம் பக்கம் வீடுகள் வந்து கதைப்பீங்க. இப்படி வந்து இங்கதான் நாங்க பார்க்கக்கூடிய இருக்கு. அதான மேல வந்தோம் கூட கிராமத்தை பாப்பனா இவ்வளவு மாட்டோம் என்ன மாறி இருக்கு, தூய்மையா இருக்கு, நல்ல பார்க்க வித்தியாசமா இருக்கு. அதான் 11 மணி 11 மணி மட்டும் இருப்பீங்க. அது ஒரு சந்தோஷம் என்ன. வீட்டுக்கு போன் ஒண்ணும் பாவிக்கிறதே இல்ல. இந்த பகுதியில் வந்து இப்ப தொடர்பாடல் வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க போன் இருந்தும் போனை பாவிக்காம இப்ப அக்கம் பக்கம் வீடு எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடுகள்ல இருக்கிறபடியா அவங்க வந்திருந்து சேர்ந்திருந்தோம்னா கதை கேட்க அந்த ஒற்றுமை, அந்த எல்லா ஊர் மக்களும் வந்து ஒரு ஒற்றுமை ஒன்று இதில் தெரியும். இப்போ பக்கத்து வீடுக்கார கொழும்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து வீடுக்கார யார் என்ன எங்கே இருக்கார் எப்போ வர போகிறான்னு ஒன்றுமே பார்க்கல நிலைமை அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. ஆனால் இங்கே வந்து இப்படி இல்லை. அதுதான் அந்த மீனவ கிராமத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக காட்டணும்னு நாங்கள் வந்தோம். தொழிலுக்கு வலிக்கிறாங்களா? பார்ப்போம் பார்ப்போம், அதையும் பார்க்கலாம். தொழிலுக்கும் வலிக்கிட்டு இருக்கணும். அதையும் அதாவது பின்னேரம் இந்த மாலை நேரம் தான் இரவுக்கு போயிட்டு வேலை வீசுறதுக்காக போவினோம். நாங்கள் வந்து சாவல் கட்டண்ட அந்த துறைமுகத்தில் போயிட்டு பார்த்துருந்தோம் அந்த தொழிலுக்கு போயிட்டு வர்ற மீனவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லி. அது அவ வந்து இங்கே தொழிலுக்கு வலிக்கிறதுக்கு முன்னம் என்னென்ன ஆயத்தப்ப செய்யணும்னு போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கண்ணா. நன்றி. ஓகே ஓகே. ஆ, இங்கே வந்து தொழிலுக்கு போகிற வந்து இப்படி நிப்பினமாம். பாருங்க, இந்தா பாருங்க சின்ன சின்ன ஓடைகள். இதில் வீடுகள் கணக்காக இருக்குது. அந்த வீடுகளில் இப்படி இருக்கிறது தான் ஒரு ஒற்றுமை உண்டு. இதில் ஒரு அம்மம்மா இருக்கா, காய்ச்சி பார்ப்போம். அம்மம்மா வணக்கம். என்ன சொல்லுங்க, என்ன வெக்கப்படுறீயல்? ஆ, என்ன வெக்கப்படுறீயல்? இது என்ன, இது இப்படி வெக்கப்படுறீங்க கேமராக்கு? உங்களோட கிராமத்தை பாப்போம்னு வந்தோம். பின்னேற நேரம் இப்படி இருந்து காய்ச்சி கொண்டிருப்பீங்க. அதுவும் பேரப்பள்ளியல் பாருங்க, இப்படி இருந்தோன்னே இதெல்லாம் கிடைக்குமா? நகரத்துல இருக்கிறவங்க அப்படி இல்லையா? அதான் பாக்க வந்தோம். என்ன செய்றீங்க? எத்தனை வயசு அம்மாக்கு? 63. தொழிலுக்கு பழிக்கிறாங்களா எல்லாருமே? இப்ப போற இல்லையா? சரியம்மா, பாருங்க. இப்போ நாங்கள் நிற்கிற ஏரியாவில் வந்து ஒரு திருமணம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு பந்தல் ஒன்று இருக்குது. இப்படி இந்த ரோட்டில் தான் பந்தல் போடுவாங்க. என்னென்னு சொன்னால் வீடு வந்து நெருக்கம் இங்கே, அதால் இடம் இல்லை, ரோட்டில் தான் பந்தல் போடுவோம். என்னன்னு சொன்னால் ஊர் மக்களோட ஒற்றுமையால் இந்த ரோட்டில் பந்தல் போட்டாலும்
இந்த ரோட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நேரம் வந்து அந்த ஃபங்க்ஷன்காரருக்கு வந்து தான் ஒதுக்கப்படுற மாதிரியே சொல்லலாம். இதில் ஒரு ஃபங்க்ஷன் உண்டாக்க போகுது போல்டாக்கு, அதால அந்த பந்தல் போட்டிருக்காங்க, ரோட்டை மூடி பந்தல் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன மாதிரினா மற்ற நேரம் வந்து நீங்க இது வந்து மாதாண்ட இதுக்கான டெக்கரேட் பண்றாங்க. அப்படியா? ஒரு ஒரு சந்தி காணிக்க மாதா இதுல வச்சிருப்பாங்க. வைக்க நின்று நாங்க கொஞ்சம் ஒரு குடும்பத்துல மூன்று பேரை படி போட்டு பாருங்க. இதுல வந்து இன்றைக்கு மாதா சுருவம் பெறுதான். மாதால இந்த ஊர் இளைஞர் வந்து இதுல டெக்கரேட் பண்ணி கொண்டிருக்கணும் சோடினை. இன்றைக்கு இதில் மாதா சுருவத்தை வச்சு இதில் சின்ன ஒரு வழிபாடு நடக்குமான்னு சொல்லி. இப்போ இதில் இருக்கிற சந்தி அங்கே தான் மாதா கோயில் இருக்குது. மாதா கோயிலேருந்து தான் இன்றைக்கு ஊர்வலமை இங்கே வரும். இதில் சந்தி இங்காலை பக்கம் நாங்கள் போகலாம், இந்த பக்கமும் பார்க்கலாம். இந்த எல்லாமே வந்து வீடுகள்லான் இருக்கு. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா. இந்த பாருங்கள், ஊர் பெரியவர்கள் வந்து இப்படி காய்ச்சி அனுப்பினோம் ஊரில். இது ஒரு சந்தோஷம். என்ன பலமையா அப்படித்தானே நேரம் இதோட மோசம். இன்றைக்கு என்ன மாதா சுருவம் பெற வழியா கொஞ்சம் அடங்கி இருக்கான். அப்படியா? இப்ப இனி தொழிலுக்கு இன்னைக்கு போயிலையா ஒருத்தரும்? மாதா வர்றதால தொழிலுக்கு போயிடும். மற்றபடி இந்த நேரம் தொழிலுக்கு நம்பிடுவீங்க? தொழில் போயிட்டு வந்துருவாங்க. ஓராக்கள் போவாங்க, வாராக்கள் வரும். அப்படியா? சில நேரம் பகல் போயிட்டு வர்றாங்களும் இருப்பேன். இது தொழிலுக்கு போறாங்க. பாதுகாப்பா இருக்குமா ஊர்ல? களவு போவாதா? களவு போவாதா? எங்கட ஊர்ல எல்லாம் வெளியில வைக்க சரி அடுத்த காண கிடையாது. சரி அண்ணா, சந்திக்கும், நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் ரெண்டு ரோட்டுக்கரையில் எல்லாம் காய்ச்சி பண்ணிப்பாங்க. இன்றைக்கு மாதா சுருவம் வரபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கொடி இருக்குது. அதால் மாதா சுருவம் இந்த வீதியால் வர்றபடியாக கொஞ்சம் இன்றைக்கு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பகுதியிலேருந்து வந்த நாங்கள் இங்கால வந்து இதுலேயும் வந்து அப்படி கடற்கரை நோக்கி போகிற பாதை தான் இதுவும். இதுலேயும் பாருங்கள் அந்த ரோட்டின் இரு பக்கமும் எப்படி ஆக்கள் நிற்கணும்னு பாருங்கள். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் அந்த கதிரையில் இருந்து கதைச்சி கொண்டிருப்பினோம். பார்க்கலாம் ஓய். ஐயா வணக்கம். எவ்வளோ காலம் ஆரம்ப காலத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க? இப்படி தான் பின்னேற நேரம் வெளியிலேருந்து காய்ச்சி கொண்டிருப்பீங்க? அதால உடுப்பெல்லாம் இப்படி தான் வெளியில் காய வைப்பாங்களா? என்ன செய்யறோம் பாருங்க. பின்னேரம் நேரம் வயது வந்தாக்கள் இதில் வந்திருந்து சந்தோஷம் என்ன உங்களுக்கு? சரி ஐயா, நன்றி. நாங்களே பார்க்கலாம், நாங்கள் கடற்கரை நோக்கி போவோம் அந்த பக்கம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெப் இருக்குது. இதில் பெப் லைன் கொடுத்துருக்காங்க. இதில் கேன் அடிக்கிருக்காங்க தண்ணி வர்ற நேரம் பிடிக்கிறதுக்காக. டைமுக்கு தான் தண்ணி வரும். என்ன டைம் போல் வருமாண்ணா தண்ணி? பின்னேரம் 3 மணி தான். அதுலேருந்து என்ன டைம் மட்டும் வரும்? 3 மணிலேருந்து இப்படி அப்புறம் இப்படி 6 மணிக்கு வந்து என்ன டைம் கட் ஆகும்? 6 மணிக்கு வந்து 6:30 கட் ஆயிடும். ஓ, அப்போ எல்லா நேரமும் அப்படி தானே தண்ணி? அப்போ நீங்கள் எல்லாரும் பிடிச்சி வச்சுருப்பீங்க தண்ணி? அதுதானே. ஓஹோ, சரி சரி ஓகே. சும்மா உங்களோட கிராமத்தை பார்ப்போம் வந்து. இப்போ பாருங்க, இதில் இந்த மாதா சுருவம் இன்னைக்கு ஊர்வலமாக வரபடியாக இந்த சந்தி ஒவ்வொரு சந்தியிலையும் வந்து சோடிச்சு வச்சிருக்கணும். இப்போ கேளுங்க, அந்த கேட்ட கேள்வி என்னது? இந்த மாதிரி ஒரு அழகான கிராமத்தை நான் வந்து தேடி வந்து வரேன். நீ யாழ்ப்பாணத்திலே பிறந்தீங்க, யாழ்ப்பாணத்திலே படிச்சீங்க, யாழ்ப்பாணம் தான் வளர்ந்தீங்க. சரி, இதுக்கான பதில் நான் சொல்றேன். இந்த கிராமத்தை எப்படி விட்டு வச்சீங்க? நான் பதில் சொல்லட்டேன். இப்ப நான் உங்களுக்கு பின்னாலேயே நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? இப்ப உங்களுக்கு தெரியும். சரியா? பிரச்சனை இல்லை, நீங்க தப்பிச்சுனீங்க. ஒண்ணுமே சொல்லுவாங்க. இல்ல பிரச்சனை இல்ல, அதான் நான் உங்களுக்கு பின்னாலேயே வந்தேன்.
ஆனா உண்மையில ஒரு வித்தியாச அனுபவம் அது. நாங்க நீ வந்திருக்கோம் அந்த மாதா சுருவம் வர்றபடியா. உண்மையில இந்த மாதா சுருவம் வர்றபடியா இந்த இடம் வந்து இன்றைக்கு உலா கோலம் அப்படியே பூண்டுருக்கு. அந்த இடங்களை இன்றைக்கு மாதா சுருவம் வரைக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இப்ப நாங்கள் வந்தது இந்த பாதை தான் பாருங்க. இந்த பாதையில இவ்வளவு பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கணும் சரியா. இங்கால வந்து தொழிலுக்கு போறாக்கள் இருப்பாங்க பாருங்க. இதுல வந்து இன்றைக்கு மீன்பிடி தொழிலுக்கு போயினும். இதுல பாருங்க எண்ணெயில் எல்லாம் வச்சு ஒயில் எல்லாம் வச்சு மீன் பிடிக்கிறது ரெடி ஆயிருக்கணும். வணக்கம் அண்ணா, இருக்கலாமா? தொழிலுக்கு போறீங்க? எத்தனை மணிக்கு போய் எத்தனை வருவீங்க? அப்படியா? என்ன பிடிக்க போறது வந்து? அட்டையா? அட்டையா பிடிக்க போறது? கடலுக்கு உள்ள அடியில போய் பிடிக்கணுமா? டெய்லி அப்படித்தானா? எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்க போயிட்டு? அப்படியா? ஒவ்வொரு நாளும் முடித்து போறதா இல்ல என்ன மாதிரி? மதியம் போய் நேரத்துல வந்துருவோம். பெர்மிஷன் இருக்கு. எவ்வளவு தூரம் போவீங்க கடலுக்குள்ள? எங்க போய் பிடிக்கணும்னு தெரியாது. ஆனா கடலுக்குள்ள அட்டை இருக்கா? நோமலாயே அட்டை இருக்கு, கடல் அட்டை இல்ல. இந்த பாருங்க, அந்த உள்ளுக்கு கடலுக்கு அடியில நீந்துறதுக்காக தான் இந்த இதெல்லாம் கொண்டு வரீங்க. அந்த சப்பாத்து இதெல்லாம் கொண்டு வராங்க பாருங்க அண்ணன். இப்ப பாருங்க தொழிலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிருக்கணும். சாமான எல்லாமே ஏத்தி கொண்டு போய் அப்படியே அட்டை பண்ணியா அட்டை பிடிக்க போறாங்க. வெள்ளத்துல ஏத்த போயினோம் பாருங்க. இதுலயும் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து எல்லா இடம் பேசாம இதுலயும் ஒரு கூட வச்சுக்காங்க. முந்தி இந்த இடமெல்லாம் பார்த்தா பிளாஸ்டிக் போத்துல எல்லாம் நிறைஞ்சிருக்கும். இப்போ பாருங்க எல்லாம் எடுத்து துப்புரவு பண்ணி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த கிராமம் பார்த்தீங்க சொன்னா இதில் இருந்து இப்படி ஏற்றி கொண்டு படகுக்கு போய் சாமான எல்லாம் ஏற்றினோம் பார்க்கலாம் பாருங்க. தொழிலுக்கு போ பயணம் படகுல வந்து அத்தனை சாமானம் ஏற்றி பாருங்க. இது முழுக்க எத்தனை படகுகள் நிற்குதுன்னு, ஓ எவ்வளவு படகு. இந்த பாருங்க தொழிலுக்கு போறவங்கள பாருங்க, அந்த படகுல எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கணும். வந்தா பாருங்க இதுல இருக்க படகுகள் எல்லாமே வந்து இரவு காண கிடைக்காது. என்ன சொன்னா எல்லாமே கடல்ல நிற்கும், தொழிலுக்கு போவாங்க. இவங்களை பாருங்க அந்த படகுல ஆயத்தம் செய்யறாங்க தொழிலுக்கு போறதுக்காக. அண்ணா உங்களோட கிராமம் இதுக்கு முதல் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு அதை சொல்லுங்க எனக்கு. இப்ப கொஞ்சம் நல்ல இதா இருக்குது. அதான் முந்தி நாங்க வரைகள் எல்லாம் சரியான, அதை விட இப்ப எவ்வளவு மாற்றம். இப்போ எல்லாம் நல்ல நீட்டா மிதாம இருக்கு. வெளிநாட்டுக்கார சப்போர்ட் செய்தபடியா இந்த கடற்கரையெல்லாம் நாங்க இறங்கி நடந்து தெரியல தெரியலாம் போத்தல் எல்லாம் ஷாப்பிங் பேக் எல்லாம் அங்கடா இருக்கு போத்தலுக்கு தெரியலாம். இப்ப ஒரு இதுவும் இல்லை. சரியான வித்தியாசம் நம்ம வந்து பார்க்கும் போதும் இருக்கிறத விட இப்ப சரியான மண் எல்லாம் போட்டு இந்த மண் எல்லாம் அம்பரைச்சிக்கலாம். உள்ளுக்கெல்லாம் மண் எல்லாம் போட்டு சேர் எல்லாம் சேரு நடக்கல. அப்ப இப்ப தொழிலுக்கு போறீங்க? இப்ப என்ன தொழிலுக்கு போறீங்க? போயிட்டு நாளைக்கு வருவீங்க? நாளைக்கு வருவேன். ரைட் ரைட், ஓகே, நன்றி அண்ணா. என்ன ஒரு அழகான காட்சி பாருங்க. அந்த சூரியன் வந்து மறைய போகுது, அதுக்கு முன்னம் அந்த வானம் செவ்வானமா இருக்கு. கொக்கு பறக்குது, படகு, அந்த தண்ணி இண்டியால எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாத்தீங்களா. ஒரு காலத்துல உண்மையில இந்த இடம் சுற்றுலா தலமா மாறும் அவலத்துக்கு மாற்றம் வந்திருக்கு. என்று சொன்னா முதல் நாங்கள் இப்படி பாக்கலாது. இப்ப பாருங்க மண் எல்லாம் இதுல கொட்டி இந்த இடம் எல்லாம் வந்து துப்புரவாக்கி எவ்வளவு நீட் பண்ணியிருக்கணும், எவ்வளவு துப்புரவு செய்திருக்கணும். சந்திர ஃபேன்ஸ் இருத்தி வச்சு அதுலயே இந்த ரோட்ல அதுல போட்டு டீயெல்லாம் தந்து இதெல்லாம் தந்து சரியான வரவேற்பு. நாங்கள் கடற்கரை ஓரமாக நினைக்கும் போது நாங்கள் கண்ட காட்சி ஒன்றை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறோம். வெளிநாட்டவர்கள் வந்து இந்த இடத்துல நடமாடுறத பார்க்கக்கூடிய கிடந்தது. உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. என்று சொன்னால் ஒரு காலம் இன்னும் இந்த இடத்துல அதிகமான வெளிநாட்டவர்கள் வருவார்கள். இப்போ நாங்கள் நிற்கிறோம் இதில் ஒரு சந்தி, பிரதான சந்தி உண்டு. இதில் ஒரு மணிக்குடு சின்ன கோபுரம் உண்டு இருக்கு. இதில் ஒரு
அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் ட்ரெஸ் சிலை, ரெண்டு பேர் சிலை இருக்குது, அதில் ஒரு ஆள் வந்து எம்ஜிஆர், ரெண்டு சிலைகள் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், சேர்ச்சுக்கு போகிறோம். சேர்ச்சி இந்த பக்கம் தான் இருக்குது, மாதா கோயில். இதில் பாருங்கள், மாதா சுரூபம் வருதுண்டு, அத்தனை பேரும் வந்து வெளியில் நிற்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க. புலத்தின் பாவங்களை போகிறது செம்மருத்திருவியாகிய இயேசுவே, பாருங்க அவர் என்ன மாதிரி பட்டு வெடி விடுத்து வச்சுக்கான்னு பாருங்க, வெள்ளக்காரர். அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க வந்து ஒரு உற்சவத்துல கலந்து கொண்டிருக்கேன். நாளைக்கு இங்க யாரோ வெரிங் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொந்தக்காரர் இப்ப நம்ம இருக்கு, சுருவம் வந்து கொண்டிருக்கு, மாதா சுருவம். ஒவ்வொரு இளங்கும் யுவதிகளையும் நீர் பொறுப்பெடுத்து அவர்களை கரம் பிடித்து அவர்களை தூக்கி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்து வேண்டிய முகங்கள் பாடிப்போய் அமைதி இழந்த பழக்க பழக்கங்களுக்கும் போதகத்து பழக்க பழக்கங்களுக்கும் தாவியல் இஞ்சுகளுக்கும் உள்ளாகி அவருடைய வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடாக மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்விலே பலவற்றை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வை மட்டுமல்லாமல் தங்களுடைய உடலையும் அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா, இப்படி ஒரு காட்சி நான் எதிர்பார்க்கல. சந்திர அண்ணாதான் சொன்னார் நல்லொரு காணொலியாக இருக்கும், இந்த கிராமத்தை நாங்கள் போயிட்டு பார்ப்போம்னு சொன்னார். இப்படி நான் எதிர்பார்க்கல என்று சொன்னால், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து வெளியில இருந்து ஒன்றா இருந்து கூடி கதைக்கிறது, வயதானாக்கள் இருந்து சின்ன பிள்ளைகளும் சரி எல்லாருமே வந்து ஒற்றுமையை எல்லா இடத்துலையும் கூடி கதைச்சு அவங்க அந்த குடும்பத்தின் ஒற்றுமை, இந்த ஊர் மக்களோட ஒற்றுமையை வந்து இது மூலம் பார்க்க கிடைச்சது. அதே நேரம் இன்றைக்கு திருவிழா மாதா சுருபம் வர்றபடியாக எல்லாருமே வெளியில் நிற்கணும். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமான ஆக்கள் வந்து மாதா சுருவம் வரும்ன்றதுக்காக வெளியில் நிற்கணும். இன்றைக்கு எல்லாரும் சேர்ச்சிக்கு போயிடும், ஒரு சில பேர் இன்றைக்கு தொழிலுக்கு போகிறத பார்க்க கிடைச்சது. அதை விட இன்றைக்கு மாதா கோயில் சுருவம் வர்றதால இன்றைக்கு அதிகமான ஆக்கள் வந்து தொழிலுக்கு போகாமல் நிற்கிறத பார்க்க கிடைச்சிது. ஓகே, உண்மையில சிறப்பான காணொலியாக இருக்கும்ன்ற நம்புகிறேன். என்னென்னு சொன்னால், சந்திரம் நான் சொன்ன மாதிரி இந்த கிராமம் வந்து ஒரு காலத்தில் சுற்றுலாத்தலமாக மாறும், அவலத்துக்கு மாற்றி அமைச்சிருக்கணும், இன்னும் மாறும்ன்ற நம்பிக்கையோடு நான் இதிலேருந்து இங்கேருந்து விடப்படுறேன். மறக்காமங்கிற சேனலில் புதுசாக பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.